வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா லலித் பேசுறேன். இன்னைக்கு நான் வந்துட்டு உங்ககிட்ட நம்ம உணவே மருந்து அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த கலாச்சாரத்தை விட்டுட்டு ரொம்ப நோய்க்கான இது போய்கிட்டு இருக்கோம், திருப்பி நம்மளோட ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்ம உடம்புல இருக்கிற முக்கால்வாசி உறுப்பு அதாவது இருதயம், கர்ப்பப்பை, கணையம், கல்லீரல், கிட்னி இந்த அஞ்சு உறுப்பையும் கிளீன் போல்ட் ஆக்கக்கூடிய ஒரு உணவு இருக்கு, அதுதான் வந்து சர்க்கரை. இது வந்து நம்மளோட அஞ்சு உறுப்பையும் கிளீன் போல்ட் ஆக்கிரும். விகடன் ஒரு ஆர்டிக்கல் கூட இதை பத்தி போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. நம்மளுடைய இந்த வெள்ளை சர்க்கரைன்றது ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஸ்கேன் பார்த்தா 100ல் 99 பேருக்கு ஃபேட்டி லிவர் வருது. எல்லாரும் மேம் ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் இன்சுலின் சொல்லி அதை டிஸ்டர்ப் பண்ணும், அப்புறம் அவங்களுக்கு சர்க்கரை நோய் வருது. இதெல்லாமே ஒரு இன்டலிங் செயினா. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபேட்டி லிவர்னு வருதுன்னா வெள்ளை சர்க்கரையை வாழ்நாளில் பயன்படுத்தாத ஒருத்தவங்களுக்கு வரவே வராது. நீங்கள் வந்துட்டு அதற்கு பெஸ்ட் மாற்று என்ன, நம்மளுடைய தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு உணவு இது, நம்மளுடைய தமிழ்நாட்டோட மரம் கூட சொல்லலாம், பனை மரம் பார்த்தீங்கன்னா. இதுதான் இந்த மாதிரி நீங்கள் ரோட் சைடில் போகும்போது நிறைய இந்த மாதிரி ஒரு கூடு வச்சுட்டு நிற்கிறத பார்த்துருப்பீங்க. பனங்கருப்பட்டி தான் நான் சொல்கிறேன், இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பனங்கருப்பட்டி. என்ன ஆஷா திடீர்னு பனங்கருப்பட்டி பற்றி சொல்கிறான்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஒவ்வொரு குழந்தைகளும் உங்களோட தலைமுறையும் மாற்றுறதுக்கான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சர்க்கரை அப்படின்றது மரபணுவையே போய் பாதிச்சு நிரந்தரமா அடுத்த தலைமுறைய வியாதியாக்குது. பிறக்கும் போதே நம்மளோட அடுத்த குழந்தை தலைமுறை குழந்தைகள் சிக்னஸோட பிறக்க கூடாது அப்படின்னு நினைச்சா வெள்ளை சர்க்கரை இன்னைக்கு தூக்கி ஓரம் வச்சுட்டு நம்ம எல்லாருமே இந்த பனங்கருப்பட்டிக்கு மாறணும். ஜென்ரலாகவே பெண்கள் வந்து வயசுக்கு வந்தால் அவங்க கர்ப்பப்பை ரொம்ப செத்தாகும், கரு முட்டைகள் ஆரோக்கியமாக வரணும் அப்படின்னா உளுந்தங்களி வந்து கருப்பட்டி போட்டு செஞ்சு தருவாங்க. ஜென்ரலாக உளுந்தங்களி வந்து இடுப்பெலும்பு ஸ்ட்ரென்த் பண்ணும், கர்ப்பப்பைக்கெல்லாம் சத்தா, அது நிறைய மெடிசன் ப்ராப்பர்ட்டி, தனி வீடியோவாக பார்ப்போம். பட் கருப்பட்டி என்ன பண்ணுதுன்னா, கருப்பட்டி அப்படின்னா கரு நிறைய ஸ்டாக் வச்சுக்கிறதுக்காக நம்மளோட கருமுட்டை பிசிஓடி இருக்குது, கருமுட்டையில் பிரச்சனை இருக்குது, உடம்புல அன்வான்ட் வெயிட் போடுது. இப்போ உடம்புல நிறைய நீர், இது வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இனிப்பு சாப்பிட்டா வெயிட் போடும் தானே, ஆனால் இந்த இனிப்பு சாப்பிட்டா வெயிட் குறையும். ஏன்னா இதில் நிறைய பொட்டாசியம் இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற தண்ணி வந்துட்டு ஸ்டாக்னேட் பண்ண விடாமல் வெளியேற்றி வயிறுலாம் ஊதிக்காம இந்த தொப்பை வச்சு பெண் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல தொப்பை வயிறு வந்து அதனால கொழுப்பு ஃபேட் நிறைய டெபாசிட் ஆகி கரு முட்டை உற்பத்தி இல்லாமல் போகிறனால தான் இதுக்கு பேர் கருப்பட்டின்னு வச்சாங்களான்னு தெரியல. நம்ம முன்னோர்கள் கண்டிப்பாக காரணம்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இது சாப்பிடும் போது நீங்கள் 43-44 வயசுல குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு உங்க உடம்பு ஃபிட்டாக இருக்கும், கரு இல்லைன்ற பேச்சே இருக்காது. ஏன்னா இது வந்து கரு முட்டைகளுக்கு மிக அருமருந்து. இது வந்துட்டு பெண் குழந்தைகளுக்கு இந்த இடையில பீரியட்ஸ் பிசி ஓடிக்கெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, பனங்கற்கண்டுலாம் வந்து பல்லில் கடிச்சுக்குவாங்க, ரொம்ப இருமல் இருக்கு, த்ரோட் இரிட்டேஷன் இருக்கு அப்படின்னா. ஆக்சுவலி நம்ம வண்டியை காரெல்லாம் சர்வீஸ்க்கு விடுறோம்ல, வாட்டர் சர்வீஸ்க்கு, அப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா எல்லாமே சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் பறிச்சு க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற நுரையீரல், இந்த ஃபுட் பைப், உணவு முழுங்கும் குழாய், வயிறு, பெருங்குடல், சிறுகுடல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பனங்கருப்பட்டி சாப்பிட்டா இது வந்து கிளென்சர், உடம்பு ஃபுல்லாக சுத்தம் பண்ணி. நிறைய பேர் உறுப்புகளை வெளியே எடுத்து நம்ம எப்படி சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க. நீங்கள் உடம்ப ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். இது வந்து மலைச்சிக்கலே வைக்காது. இது என்ன பண்ணால் அடித்து விரட்டி இருக்கும், உடம்புல இருக்கிற அன்வான்ட் பார்ட்டிகள் இது அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது வந்துட்டு நிறைய அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற நச்சு பொருட்கள்லாம் வந்து நம்ம செல்கள் எல்லாம் அழிக்குது, பாதிக்குது இல்லை, அதெல்லாம் இது பண்ணாமல் நம்ம உடம்பை வெளியேற்றோம். தீராத இருமல், சளி, அதுக்கப்புறம் வந்துட்டு நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள், ஆஸ்துமா இருக்கவங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு சளி இருமல், அப்புறம் சளி இருமல் இருக்குமோ மட்டும் பனங்கற்கண்டு மஞ்சள்தூள் மிளகு போட்டு பால் கொடுப்பாங்க. ஜென்ரலாக மஞ்சள்தூள் மிளகு வந்து இரிட்டன்ட் அல்சர் வரும். பட் ரெகுலராகவே பனங்கருப்பட்டி நீங்கள் வந்து பாலில் கலந்து கொடுக்கலாம். இதுக்கு வந்துட்டு சளி இருமல் இருக்கணும்னு தேவையில்லை. சைனஸ் இருக்குது, மூக்கில் செதவளர்ந்துருக்கு, தொண்டையில் ஸ்டான்சல்ஸ் இருக்குது, அடினாய்ட்ஸ் இருக்குது, நுரையீரலில் சளி பிடிச்சிருக்கு, ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து வெறும் பனங்கருக்கண்டு சாப்பிட்டுட்டு பனங்கருப்பட்டி பால் குழந்தைங்களுக்கு என்ன ஸ்வீட் செஞ்சாலும், எங்கள் வீட்டில் எங்கள் ஆண்டி வந்து என்னோடய மாமியார் வந்து இது போட்டு கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாங்க லாஸ்ட் வீக், அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இது ஒன்றும் ஸ்மெல் ஒன்றும் வித்தியாசமாக இருக்காது, ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக தான் இருக்கும். ஆக்சுவலி தூத்துக்குடி பக்கம் திசைன் மலை அந்த சைடில் தான் இது ரொம்ப ஃபேமஸ். எனக்கு அங்கேருந்து வர ஒரு பேஷண்ட்டை நான் சொல்லி தான் ரெகுலராக இது வாங்குவேன். நான் வாங்கிட்டு வீடியோ போடுறது ரெகுலராக, ஏன்னா
நிறைய நாள் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், உங்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் பெரிய ஆரோக்கியத்துக்கான ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ரொம்ப அனிமிக்கா இருக்கிற குழந்தைங்க, ரத்த சோகையா இருக்கிற குழந்தைங்க, இது ஹீமோகுளோபின் கூட்டும். ஆனா நீங்க இப்ப வெள்ள சக்கரை சாப்பிட்டீங்கன்னா வெள்ள சக்கரை செரிமான ஆகிறதுக்கு உடம்புல இருக்கிற வைட்டமின் பி கால்சியம் எல்லாத்தையும் உறிஞ்சி அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு அதை அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்பு டெஃபிஷியன்சி ஆகும். ஆனா இதுலயே நிறைய கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு. இது ரெகுலரா எடுத்துக்கும் போது ரத்த சோகை இருக்கு, அனிமிக் இருக்கு, அதனால மாதவிட ஆகல, இல்ல அதனால வீக்னஸ் இருக்கு, முடி கொட்டுது, எதனால நீங்க சாப்பிடாம ஹீமோகுளோபின் பயங்கரமா கூடிரும். ஹீமோகுளோபின் மட்டும் கூடுறது இல்ல, மைக்ரைன்றது ஒரு வகையான தலைவலி, இருக்கிற தலைவலியே ரொம்ப வலி அதிகமா உள்ளது மைக்ரைன் தலைவலி. இந்த மைக்ரைன் தலைவலி இருக்கவங்களுக்கு நான் இது ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன், நீங்க தலைவலி இருக்கும்போது ஒரு ஸ்பூன் கருப்பட்டியோ இல்ல பனைவெல்லமோ சாப்பிட்டுட்டு பாருங்க எப்படி வலி குறையுது. சோ இது ஒரு பயங்கரமான வலி நிவாரணி. இது ரெகுலரா எடுத்தனால்தான் எந்த வலிகளும் இல்லாம நம்ம முன்னோர்கள் இருந்திருப்பாங்களோ, மூட்டு வலியா இருக்கட்டும், தலைவலியா இருக்கட்டும், வயிறு வலியா இருக்கட்டும், அந்த காலத்துல ஒரு பழக்கமே இருந்திருக்கு. 400-500 ஆண்டுகளா நம்மளோட முன்னோர்கள் வந்து ரொம்ப ஹெவியா மசாலா இல்ல நான்வெஜ் அன்டைஜஸ்ட் ரொம்ப செரிமான பண்ண முடியாத சாப்பாடு சாப்பிட்டுட்டாங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பீஸ் பனங்கருப்பட்டி சாப்பிட்டா அவ்வளவு அழகா டைஜஸ்ட் ஆகி உடம்பு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப எல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டோட ஸ்வீட் சாப்பிடணும், சாப்பிட்டோட ஸ்வீட் சாப்பிடணும்னு கடலை மிட்டாய் சாப்பிடுறாங்க. ஆக்சுவலி பனங்கருப்பட்டியில செஞ்ச கடலை மிட்டாய் தான் அந்த காலத்துல சாப்பிட்டுருக்காங்க. அதுதான் வந்து செரிமானத்தை ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு உடம்புல கொண்டு வந்திருக்கு. இன்னொரு என்ன ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற நிறைய நான் மலச்சிக்கல், இப்போ குடல் புற்றுநோய் இருக்கிற பேஷண்ட்ஸ் எங்க கிளினிக் வரும்போது நான் அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப கேட்குற பழக்கம், ஹவ் வாஸ் யுவர் பவல் ஹேபிட்ஸ், உங்களுடைய மோஷன் போற பழக்கங்கள் எப்படி இருந்திருக்கு இத்தனை வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்கும்போது. எல்லாருமே நான் மோஷன் ரெகுலரா போக மாட்டேன், அவங்க பவல்ஸ் வந்து ரொம்ப சோம்பேறியா ஸ்டாக்னண்டா டெய்லி மோஷன் போகாம ஒரு 4-5 நாளைக்கு குதிரை இல்ல 2 நாளைக்கு குதிரை இப்படி போனவங்க தான் குடல் புற்றுநோய் அதுக்கப்புறம் பின்னால டெவலப் ஆன மாதிரி அந்த கேஸ் டேக்கிங்ல நான் நிறைய குடல் புற்றுநோய் பேஷண்ட்ஸை நான் பார்த்திருக்கேன். அப்போ ரெகுலரா நீங்க பனங்கருப்பட்டி எடுக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியேறுது, ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எல்லாமே வெளியேற்றிடுது, நம்ம உடம்ப வந்து சுத்திகரிக்குது, உடம்புல இருக்கிற இது நச்சுக்களை வெளியேற்றுது, டெய்லி மோஷன் போற பழக்கத்தை இப்படி பண்ணுது, அதனாலதான் இது கேன்சர் வராம தடுக்குதுன்றத சொல்றாங்க. வெறும் சும்மா சாதாரணமா குடல் புற்றுநோய்னு சொல்ல. ஸோ ரெகுலரா நம்ம உடம்புல சைனஸா இருக்கட்டும், தலைவலியா இருக்கட்டும், சளி தொந்தரவா இருக்கட்டும், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கட்டும், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இது அந்த தொந்தரவு இருக்கும் போது எடுத்துக்காம தினமும் உணவுல இருக்கணும். ஸோ தினமும் இது உணவுல இருக்கணும், நம்ம எல்லாரும் சாப்பிடணும். உலகத்திலேயே எல்லா இடத்த விட இந்தியால அதிகமா இருக்கு, இந்தியால பார்த்தா தமிழ்நாட்டில் இது அதிகமா இருக்கு. சரி, இது நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா, ஆளுக்கு ஒரு பன மரத்தை வந்து நடுங்க, ரோட்ல பொறம்போக்கு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போகும்போது நம்மளோட வாழ்நாள்ல ஒரு தடவை ஒவ்வொரு வருஷம் பர்த்டேக்கு நம்ம என்னென்னமோ பண்றோம், இந்த வருஷம் பர்த்டேக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பன மரம், ஒரு பனைமரம் நீங்க எனக்கு கொடுக்குற ரிட்டர்ன் கிஃப்டா இருக்கும். கண்டிப்பா உங்க வாழ்நாளில் நம்ம 100 வயசு வாழ்றோமோ இல்ல 50 வயசு வாழ்றோமோ 30 வயசு வாழ்றோமோ, நம்ம வாழ்ற நாள்ல ஒரே ஒரு பிறந்த நாளைக்கு ஒரே ஒரு பனைமரம், நம்மளோட பிள்ளைகள் பிள்ளைகளோட பிள்ளைகள், ஆன்டிபயோட்டிக்ஸ், கெமிக்கல்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், ஹார்மோன்ஸ், மெட்டல்ஸ், அது இது ஊர்பட்ட மருந்து மாத்திரைகள் எடுத்து நம்ம குழந்தைகள் இது பண்றதுக்கு அதுக்கு செலவழிக்கிற பணத்துல ஒரு பனைமரம் நட்டு வச்சு நம்ம போவோம், நம்ம பிள்ளைகள் நம்மளோட கொள்ளு பேர பிள்ளைகளும் வியாதிகள் இல்லாம ஆரோக்கியத்தோட தலைமுறையா வாழ்றதுக்கு நம்ம செய்யற இது ஒரு பெரிய வழி. இது எல்லாரும் எனக்கான கோஆபரேட் பண்ணி பணமரம் நட்டுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணணும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எங்க புது வீடியோ அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.